எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி பன்னீர் கிரேவி எப்படி செய்கிறதுன்றது தான் சொல்ல போகிறேன். கடையில் 200 கிராம் பன்னீர் வாங்கியாச்சு. வாங்கின பன்னீர் வந்து ஒரே க்யூபாக தான் இருந்துச்சு. அதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்க போகிறோம். இந்த 200 கிராம் பன்னீரில் கிட்டத்தட்ட 20 க்யூப்ஸ் பன்னீர் கிடச்சிச்சு. அடுத்து இந்த கட் பண்ண பன்னீர் க்யூப்ஸ் எல்லாம் ஒரு பவுலில் போட்டு அதோட மஞ்சப்பொடி, வத்தப்பொடி, கொஞ்சோண்டு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour அதை அப்படியே வச்சிடணும். அப்புறம் இதுக்கு மசாலா பண்ணுறதுக்கு சைடில் நம்ம வெங்காயம் தக்காளிலாம் வெட்டி வதக்கி வைக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறோன்னா, 2 medium size வெங்காயம், அதாவது பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறோம். எடுத்து குட்டி குட்டியாக அந்த வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கடுத்து 2 medium size தக்காளி, அதாவது வெங்காயம் எவ்வளோ தூரத்துக்கு எடுத்துருக்கோமோ அதே மாதிரி தான் தக்காளியும் எடுக்கணும். 2 medium size தக்காளியை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்து அந்த கடாயில் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி, நம்ம வெட்டி வச்சுருக்குறோம்ல வெங்காயம், அந்த வெங்காயத்தை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். வெங்காயம் கொஞ்சம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் போடணும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும். அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டு வெங்காயத்தோடு வதக்கும்போது அதிலிருந்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வரணும். அதுதான் வந்து கரெக்டான பதம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வெட்டி வச்சுருக்க தக்காளியை சேர்க்கணும். தக்காளியோட கொஞ்சம் காஷ்யூ நட்ஸும் போட்டுக்கணும். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி வச்சுக்கணும். அவ்வளோதான், மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா திக் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோம். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெயும் கொஞ்சோண்டு நெய்யும் மட்டும் ஊற்றிக்கோங்க. ஊற்றினதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாத்தையும் போட்டு தாளிச்சுக்கோங்க. தாளித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா இருக்குதுல, அதையும் அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கணும். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கணும். நல்லா அந்த மசாலா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, வத்தப்பொடி, கரம் மசாலா பொடி, கொத்தமல்லி பொடி, அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி இதெல்லாம் ஆட் பண்ணுறோம். அப்புறம் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கிறோம். நம்மளுக்கு இந்த கிரேவி கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும்னா தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. அப்படி இல்லை எனக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த கிரேவியில் நல்லா கொதித்து நல்லா திக் கன்சிஸ்டன்சியாக வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சோண்டு, அதாவது 1 spoon தயிர் ஆட் பண்ணுறோம். இன்னும் ஒரு 5 minutes அந்த மசாலா கொதிக்கட்டும். தயிர் ஊற்றுறதுன்றது ஆப்ஷனல் தான். அவ்வளோதான், மசாலா எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக நம்ம வந்து அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம்ல பன்னீர், அந்த பன்னீரையும் அந்த மசாலாக்குள்ளே போட்டு ஒரு 5 to 10 minutes நல்லா கொதித்து அந்த பன்னீரும் மசாலாவும் ஒன்று போல் வந்த உடனே கொத்தமல்லி இலையை தூவி நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டு அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.